காதலர் தினம் அல்லாட்டி காதல் என்ற இந்த இதை பற்றி அதிகமாக காலகாலமாக பல கலந்துரையாடினம் அதை பற்றி சில பல வீடியோக்களை விடியினம் இது ஒரு பட்டிமன்றம் நடக்குது. என்ன அதில் மெயினாக கூறப்படுறது என்னன்னு சொன்னால் காதலிக்கேக்க இருந்த ஆக்கள் பேருந்துக்கு திருமணமான பிறகு அவ அப்படி இல்லை மாற்றம் அடையினம் அதால் சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை வருதுண்டு அதிகமான பர்சன்டேஜ் சொல்லினோம். ஒரு சிலர் தான் அது இல்லையென்று மறக்கினோம். அது உண்மைதான். ஏனென்று சொன்னால் நீங்கள் ஒரு பெண்களாக இருந்து பார்ப்போமே, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு புடவையை வாங்குவீங்க, அது எவ்வளோ நாள் வச்சுருக்கீங்க, ஒரு ரெண்டு கொண்டாடத்துக்கு அப்புறம் அந்த புடவையை தூக்கி போட்டுடுவீங்க. அதேமாதிரியே ஒரு குழந்தை பிள்ளைக்கு நீங்கள் ஒரு விளையாட்டு சாமானை வாங்கி கொடுத்து பாருங்க, அந்த விளையாட்டு சாமான் கொஞ்சம் காலம்தான் அந்த பிள்ளை வச்சு விளையாடும், அதுக்கப்புறம் அறிஞ்சிட்டு புது சாமான். இப்படி எந்த ஒரு பொருளை எடுத்தான்னா எது எடுத்தாலும் அந்த மனிதருக்கு வந்து கொஞ்சம் காலம்தான் அந்த அதுன்ற சந்தோஷத்தை அனுபவிக்கிற ஒரு மனநிலை இருக்குது. அந்த மனநிலை இருக்கிறதால எல்லாமே மாற்றம் அடையும். அது அதுதான் இப்போ குடும்ப வாழ்க்கைக்கு வருது. இப்போ அதை நாங்கள் என்ன செய்யணும், அக்செப்ட் பண்ணணும், உண்மை இது இப்படித்தான் மாற்றம் அடையும்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த அதை கூடுதலாக காதலிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் இருந்த வாழ்க்கை தான் தொடர்ந்து வருமென்றதை தூக்கி போட்டுருவணும். ஆனால் இது வேறு வாழ்க்கை என்று சொல்லிட்டு அவையவேண்ட இப்போ குணங்களோடு ஒத்து போகலையென்றா விலத்துறாங்க. ஒத்து போகக்கூடிய மாதிரியேண்டா ஒத்து போயிட்டு அந்த வாழ்க்கையில் புலம்பாமல் நாங்கள் கடந்து கொண்டு போயிடணும். கடந்து கொண்டு போனேன்னு எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சு இதே புரிஞ்சு கொள்ளாமல் தான் அவை அந்த காதல் காலத்தில் இருந்த மாதிரியே இவ இல்லையே என்று சொல்லி அவை தங்களோட வாழ்க்கையை அழித்து கொண்டு வாழினான். காதலிச்சவர்களுக்கு வந்து அவங்க அந்த காதலில் காதல் வாழ்க்கையை அமையாட்டி இப்போ வேறு ஒரு வாழ்க்கையில் அமைஞ்சேனே எல்லோரும் புலம்பிக் கொண்டு இருப்பேன். ஐயோ நான் அந்த வாழ்க்கையை செய்திருந்தால் நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். இல்லை, அது காதல் வாழ்க்கை. நீங்கள் திருப்பி எங்களோட குடும்ப வாழ்க்கைக்கு அதை வந்தால் அதுவும் அப்படித்தான். எல்லாத்துலேயுமே நாங்கள் பிள்ளைகளை தேடிக்கொண்டிருந்தோம்டா வாழ்க்கையில் எங்கேயுமே சந்தோஷமாக வாழ பெண்கள் எப்படி திருமணமானேன்னு ஃப்ரெண்ட்ஸை விட்டுடுவோம். இப்போ இந்த திருமணமாகி கணவன் மனைவியாக நல்ல இனியலேருந்து சந்தோஷமாக இருப்பேன். இப்போ இந்த குழந்தை வந்தேன்னா கணவனிலேருந்து கொஞ்சம் விலத்திடுவேன். இப்போ இந்த குழந்தை உண்டு இப்போ இந்த முதல் குழந்தையில அப்படி சந்தோஷமாக இருப்பினோம். இந்த ரெண்டாவது குழந்தை வந்தேன்னா முதல் குழந்தைய கொஞ்சம் விட்டுடுவோம். இப்படியே பேருந்து பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் கட்டினேன்னு திரும்ப வந்து பேருந்து கணவரோட ஐயோ கணவர் இருந்தால் இப்படி இருந்திருப்பேன் அப்படின்ட்டு வருவோம். இப்படி ஒன்றை விட்டு ஒன்றை விட்டு தான் தாவி கொண்டிருக்கிறோம். இது ஒரு மாற்றம், அவ்வளோதான். ஆள் மனதில் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் அன்பு இருந்தே தான் தீரும். அன்பை பரிமாறுற விதம் தான் மாறி இருக்கும். உதாரணமாக ஒரு பத்திரிகை, பத்து வருஷத்து முதல் அந்த பத்திரிகையை நீங்கள் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சிருப்பீங்க. அதே பத்திரிகையை இப்போ நீங்கள் படிப்பீங்களோ? இல்லை, அது மாற்றமாகிட்டது. எவ்வளோ மாறிடும் அதில். அதே போல் தான் இப்போ குழந்தையாக இருக்க உங்களை பிள்ளைகளை எடுத்து இவ்வளவு நீங்கள் அன்பு காட்டி இவ்வளோ கொஞ்சி கொண்டு தூக்கி கொண்டு திருப்பீங்க. அந்த பிள்ளை வளர்ந்தேன்னு நீங்கள் எடுத்து அதை கொஞ்சிறீங்களா? இல்லைத்தானே, அன்பு இல்லாமல் போயிட்டுதா? இல்லைத்தானே, அன்பு இருக்குது தானே. அதை காட்டிக்குள்ளே நாங்கள் மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறோம், அவ்வளோதான். கணவனோ மனைவியோ உங்களுக்கு ஏதோ உண்டு, ஆனால் உங்களை அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அந்த ஆள் மனசில் எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறோம்ன்றதை அப்போ கண்டுபிடிப்பீங்க. ஆனால் அப்படியா எல்லாமே வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கத்தான் நாங்கள் எல்லாத்தையும் தேடுறோம். அதன்படி நாங்கள் சந்தோஷமாக புரிஞ்சு கொண்டு அவைய வேண்டிய வாழ்க்கையை வாழ விட்டு கொண்டு போனமாக இருந்தால் எல்லாமே சந்தோஷம்தான். ஒரு ஃப்ரீடத்தோட அந்த குடும்பத்தில் இருந்தமாக இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கை சந்தோஷம்தான். காதலிச்சதோ ப்ரப்போஸ் பண்ண எதுவும் இதில் சம்மந்தம் இல்லை. எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம். பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து இப்போ இந்த அவையின்ற வாழ்க்கையை தேடிக்கொண்டு அவையால் தனியவா அவங்க போனால் பிறகு மிஞ்சுவது வந்து கணவனும் மனைவியும் தான். தண்டகாலில் தனக்கே பணம் இல்லாமல் தண்ட வாழ்க்கையை முன்னேற்றாத நேரங்களில் காதலுக்கு போய் வந்து அதுக்குள்ள அவஸ்தைப்படுவாங்க. தானே தண்ட வாழ்க்கையை மேலே கொண்டு போக வேண்டிய நேரத்தை வீணாக இதுக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. அதால் தான் இந்த பலட்ட வாழ்க்கை அழிஞ்சு போகுது. படிச்சு கொண்டு இருந்து கடைசியில் இதில் போய் படிப்பை விடுவாங்க. கோலை நோக்கி கொண்டு போய்க்கே இந்த காதலால் அதை விடுவாங்க. அதையெல்லாம் விட்டு படித்து ஊடகாலில் நிற்கக்கூடிய பல வசதிகளை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு போகிறதான் முதலாவது உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது. இப்போ இளைஞர்கள் என்ன செய்யணும், இதிலே ஒரு வெறுப்பாகித்தான் அதை விட்டுட்டு மாறி மாறி இது சரி வருது இல்லை, இது எங்களுக்கு பிடிக்கலன்னு குடும்ப வாழ்க்கையில விளையாடி கொண்டு அடுத்தது அடுத்தது போறாங்க. கடைசியில் எதுலேயுமே நிலைச்சிருக்கல. அது இது உண்மையின்படி எல்லாருக்குமே நடக்கிறோண்டு அதில் கொஞ்ச காலம் நாங்கள் இருந்துட்டோம்டா அதோடய நாங்கள் போயிடுவோம்.